யார் அந்த கொஞ்சம் கிளி நம்ம வள்ளி ஒரு நாடா பொண்ணு யா வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிரணும்டா அதான்டா வாழ்க்கை பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன் நம்ம கஞ்சி ஊத்த போறானே ஆயிசு போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னானா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய் கிட்டே கேளு மூஞ்சி மொரட்டிகளை பாரு எழுந்து போங்கடா வாங்கடா நீ எங்க போற உட்கார் உட்கார் ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பொண்ண நோட் விட்டு கிடக்குறியே இது நியாயமா இருக்குதா இல்லை நான் உடனே சொல்றேன் சொல்லு நான் சின்ன வயசுல கணக்கு புள்ள வேலைக்கு சேர்ந்து மாசம் 30 ரூபாய் சம்பாதித்தல இந்த வீட்டை கட்டணேன்டா உன்னால முடியுமா இப்ப யாராலயே முடியாது ஏன்றேன் இப்போ கல்லா போட்டு சாவிய கணக்கு புள்ள கிட்ட கொடுக்கிறது இல்ல முதலாளி மார்களே எடுத்துட்டு போயிரறாங்க பாத்தியாடி என்ன நேரத்துல இப்ப தேவனே என்ன சுட்டு பயன்றான் இல்லை சாப்பிணா இருந்து கேக்குறேன்டா ஆம்பளை லட்சணமா உன்னால உழைச்சி 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா இல்ல நான் மகனா இருந்து சொல்றேன் ஆம்பளையா லட்சணமா 1 ரூபாய் என்ன 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் இது என் அண்ணை மீது ஆணை டேய் இதுக்கும் சாமர்த்தியம் உண்டா அப்ப அதுக்கு தான் நான் லாயக்ங்கறியா நீ அதுக்கு தான்டா லாயக் தாயே பிடி கொடுங்கள் நான் வெற்றியோடு திரும்புகிறேன் சின்ராசு நீ எங்கப்பா போவே எங்கெல்லாம் போவே நீ மனுஷனுக்கு பெத்து வச்சிருக்க ராட்சசனுக்கு பெத்து வச்சிருக்க நண்ட பாலன் கருணை புரிவான் ஆனந்த பாலன் கருணை வணக்கம்ங்க வணக்கம் நான் உன்கிட்ட கேட்டனா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கட்டலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வந்த நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்தேன் பக்கத்து வீட்டுல போய் சுத்தியல் வாங்கிட்டு வா சரிங்க அங்க சுத்தியல் இல்லன்றாங்க அங்க இல்லன்றா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதானே சரிங்க அங்க அங்க சுத்தியல் இல்லன்றாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி ஒரு சுத்தியல் வாங்க துப்பு இல்ல இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும் சுத்தியல் இருக்கான்னு கேட்டேன் இருந்தா குடுக்குறாங்க இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க எல்லா வீட்லயும் சுத்தியல் வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க கஞ்ச பயலுங்க நம்ம வீட்டு சுத்தியல் ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தியல் பா ஏய்யா சுத்தியல வீட்டுக்குள்ள வச்சிட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய இனிமே உங்கட்ட வேலைக்கு சேந்தா என்ன என்ன ரேஞ்சில அலைய விடுவே ஏண்டா சுத்தியல ரேஞ்ச இந்த பார் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யறேன் இல்லனா சுத்தியல நீயே போய் எடுத்துக்க உட்கார்ந்து ஆமா ஒரே இடம் ஆமா அப்படினா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்டா எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்பன் பொல்லாதவன் வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வரண்டா தர்பூசி தலையா காட்டிட்டேடா புத்திய அந்த புட்டில தான் பணம் வயிறோ நகை நட்டு எல்லாமே இருக்குடா அது போனா போட்டும் ஊரிய விரட்டிக்கிட்டு வருது இருக்கிறத கப்பத்துவா ஐயா ஐயா நான் திருட இல்லைங்க நான் வெளியூர் காரன் நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடுறாங்க ஐ ஏமாந்துட்டானுங்க ஐயோ சாவி அவனுக்கிட்ட வாங்காம விட்டுட்டுனே அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா ஏய் இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல என் பேரு சின்னராசு இல்ல
அப்படி என்ன வேலைங்க? டேய், என் கைய பாத்தீங்களா? என்ன என்ன இருக்கு? இறங்குடா, அறிவி விட்டவங்களா? இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின், மோதிரம் இதெல்லாம் போட்டுருக்கேன். இந்த ரேகை மட்டும் வேறல தாண்டிக்கின்னு வச்சுக்க. நான் ஃபாரின்ல ஃளைட்ல பறந்துக்கிட்டு இருப்பேன். அவே, ஃபாரின்னா எந்தெந்த ஊர்னே? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே அண்ணே, எனக்கு அந்த ஊர்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமே. டேய், திருச்சி மாதிரி கூட பார்த்ததில்ல உனக்கு டெல்லி எங்கதா டெல்லி? அங்க வரடா இருக்கனே. Follow me. அவே, யார் தேவன்? எனக்கு என்ன தெரியும், நான் உங்கள தானே வரேன். அண்ணே, பேச வாடா. முதுமத்தண்ணே, பார்த்து பேசுங்க. ஒரு மாதிரியா இருக்கான், அடிச்சிட போறான். ஹலோ சார், பிரதர். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கேன். எங்க ஐயா கோழி? எங்க ஐயா தீவனம்? டேய் குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்பறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணும் ஐயா இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? டேய் சொல்லிட்டு மாடா. நீ சொல்ல வேணாம், நான் சொல்லலப்பா. ஆனா உங்க ஊரை பத்தின உன் கணிப்பு இருக்குது பாரு, சூப்பர் கணிப்புடா. நீ வருங்காலத்துல ஒரு ஆளினார் அழகராஜ் ஆகலாம், இல்ல பெரிய இன்ஜினியரா கூட ஆகலாம். அண்ணே, அப்படி என்னன்னு சொன்னாரு இவரு? வேணாங்க, அது எதுக்குங்க? பையங்க ஆசைப்படுறாங்க, நான் சொன்னத சொல்லுங்க. அண்ணே, அவசியம் நீ சொன்னத நான் சொல்லவா? சொல்லுங்க. வேணாண்டா. அட, சொல்லுங்க. நமக்குள்ள பழகிட்டு அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க. சொல்லிடுவா. ஆமா, இவனுங்களும் வாய போடுறதுக்கு எவ்வளவு நேரத்துக்கு நிப்பானுங்க. அவன் ஒண்ணும் உங்க ஊரை பத்தி தப்பா சொல்லலீங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார நாயங்க, மூளை இல்லாதவனுங்க, மண்டியில முடியே இல்லாதவனுங்க, ஏமாந்தவனுங்க. அங்க வந்தா உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொன்னானுங்க. அப்படியா சொல்லு. எனக்கு என்ன தெரியும், நான் உங்களோட தானே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுனியடா. அவன் யாருன்னு தெரியாதயா? டேய், அடிச்சு நொறுக்கு. என்ன ஊர்ல அடிக்கிறானுங்களா இல்ல கடிக்கிறானுங்களா? ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரைமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரைமுத்து, நீ என்ன அனாதையாடா? நான் அனாதைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க, உன்னை ஒருத்தன் கூட தடுக்கலையா? அதை வச்சு கண்டுபிடிச்ச. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லங்க, நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாம போச்சு. அண்ணே, நான் எப்படியாவது உங்களோட சிஷியனா சேரணும். எனக்கு ஒரு சிஷிய அவசியம் தேவைதா. வாங்க அண்ணே, எங்க வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் என்ன தங்கமா? ஆமா அண்ணே, எங்க பரம்பரை சொத்து. பரம்பரை சொத்தா? ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி வா, வாங்க வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க. அப்பா, இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை, இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் குதிரைமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கிற! எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டது இல்லடா குதிரைமுத்து. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுறேன், சாப்பிடுங்க. இந்த கறியாரு சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி, பிராண்டி. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்டவுடைய நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கரமக லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தன அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சிருங்க. நீ பேசாம இருக்க குதிரைமுத்து. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம்? என்ன அடிக்க போறாங்க? அண்ணே இருங்க. அண்ணே எங்கடி பம்புற? ஏண்டா என்ன வச்சு நீ பணம் பறிக்கத்தான இந்த திட்டம் போட்ட? இல்ல டேய், அது போடு. ஆமா கேட்டியல்ல, உனக்கு பணம் தானே வேணும். பஞ்சாயத்துல
நீ 2000 ரூபாய் கேளு. அது எப்படிங்க? இந்த ஆடு எவ்வளவு டா போறோம்? 500 ரூபாய். நீ 2000 ரூபாய் கேளு. குடுப்பீங்களா? குடுத்தா போச்சு. ஆனா ஒண்ணு, நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. ஏன்? நான் வெளியூர் காரன். என்ன அண்ணக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர் காரன். அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் எங்கட்ட கட்டி கொடு. கொண்டு ஓட வா. என்னடா குதிரை முத்து? உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்ட, நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன். நீ சரியான மூளைக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு. 2000 ரூபாய் உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ ஜட்டி போடல. நீ எப்படா ஜட்டி போட்ட? அவர்ரா. நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏ ஆடு. இவருங்க பிறண்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒன்னு பிறண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏ ஆடு. நீங்க தானே ரூபாய் ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன அது பம்பா இருக்கு? ஏ ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறது. அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணன பொடலியா இருக்கு? நேருக்கு நேரா தான் நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா வந்துட்டு பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாடு போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யாரு ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரலு என்னது, மோதிரம் என்னது, அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா ஐயா, செயின் அவனதா ஐயா? அட இதை விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, 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 கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கேன்னு சொன்ன? அவன் டேய், நம்ம தலைவரை குறை சொல்லுங்கடா, பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலைய காட்டுங்கடா. அண்ணே பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே, இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்க அண்ணே. அமுக்குடா. டேய் ஐயோ அப்பா, இங்கேயும் வந்துட்டியா? யார் உங்க அப்பாவா? இன்னும் இருக்காரா? போன காலராவில் தப்பிச்சுட்டாரு, இந்த காலராவுக்காக வெயிட்டிங். போடா வெறும் பயல. என்னடா இது, தர்மசத்திரமா? வேலை செஞ்சுட்டீங்களா இல்ல மிச்சம் மிஷோத காத்துட்டு இருக்கீங்களா? இந்த பார், உள்ளூர்ல அவமானப்படுத்துறேன், இங்கேயும் வந்து என்ன அவமானப்படுத்தணுமா? டேய் எந்திரா, அழகான பண்ண பாத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது. போய் கட்டிக்க. டேய் கல்யாணம் உனக்குடா. அதை சொல்லியா, பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா? டேய் கைய காட்டு. என்னடா இது, மோதிரம் போட்டுருக்கிறேன், செயின் போட்டுருக்கிறேன். ஐயா அவர் யாரும் ஏமாத்துறாங்க, சுயமா சம்பாரிச்சது. என்ன வாரியாடா? ஐயோ உங்களை பத்தி புகழ்ந்து பேச. தம்பி உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊருக்கு அனாதையா வந்து சுயமா சம்பாரிச்சு நீ முன்னுக்கு வந்தவனா? என் பையன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்தது காரணமே நீயா தான் இருக்கணும். நீ என் கூட வந்துட்டீன்னா என் பையன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான், புத்திசாலி ஆயிடுவான். இரு, இவனையா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற? ஆமா, இவன் சோறுதுன்னு நீ பார்த்தது இல்லையே, பல பண்ணைகளை அழிச்சிருக்கான். நீ திருந்தினா போறோம், நீ வாப்பா. சரிப்பா. ஐயோ அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க வீட்டோட மாப்பிளையா போறீங்க, முதல் நாள் மாப்பிள்ளைன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிள்ள தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால அதை தாங்க முடியாது. அதை பாத்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க, நான் மாப்பிளையா போறேன். வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம், பொண்ணு எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க குளம் கோத்திரம்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏ குதிரமுத்து, நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற. நான் வண்டிக்காரனா போறேன், நீ மாப்பிளையா வா. ஆள் மாறட்டம் அவனை பண்றீங்க, முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன். அண்ணே மோட்டர் சைக்கிள் கார வரா, வழி விட்டாதீங்க. ஏய் அவன் எங்க அவசரமா போறா இருப்பான்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுறது? நீ அப்படி போறியா? சரி விடு பாத்துற, கொஞ்சம் வழி விடுங்க. ஐயோ முட்டாயா, நீ ஓரமா போங்க. ஐயோ என்ன வழி விடுன்னு சொல்ற, வழி விடாம போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம். நான் உங்களுக்கு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு கத்த கத்த வழி விடாம போவீங்க? ஏண்டா என்ன வண்டி ஓட்டு, நீங்க ஒப்பு போட்டு ஓடாது. பேசுறா பேசு, பெரிய பிளைன் மவுத் காரன்ஸ் இதெல்லாம் சொல்ற, வாயத்திறந்து பேசுறா.
நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா நான் வழிவிடலான்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன உங்க மரியாதை என்ன உங்க கௌரவம் என்ன வழிவிடாதீங்கன்னு என்ன இப்ப பாத்தியல்ல மரியாதை கன்னத்துல ஊளுகுது கௌரவம் தோள் மேல ஊளுகுது ஏண்டா உன் வேட்டி வேட்டி வேற போற மாட்டானே ஆ அவர வேட்டி அண்ணே அவர வேட்டியா அவுத்து வேட வேட்டியா அண்ணே வலிக்குதா டேய் சட்டை கட்டடா கலட்டா சட்டையா கல்டா இங்கடா ஒன் ட்ரெஸ் வாங்கிடா வண்டி நீ ஓட்டி வாடா நாய அவர்றா செயின் ஏடுறா ஏடுறா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி வந்தாச்சு மாப்பிள வந்துட்டாரன் சாவித்ரி சாவித்ரி ஓடியா மாப்பிள வந்தாச்சு பத்தவேடா சீக்கிரம் சீக்கிரம் பத்தவே மாமா மாப்பிள டேய் தள்ளுடா மாமா இத வந்துட்டு மாமா மாமா சீக்கிரம் வண்டி கறற நான் தான் மாப்பிள ஆ நான் மாப்பிளயா ஓய் வண்டி கறற நான் தான் மாப்பிள அந்த பக்கம் வாங்க மாப்பிள இந்த வந்துட்டேன் வாங்க உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரே வண்டி ஓட்டிட்டு வர்றதா மாப்பிள தள்ளுடா கூட வர்றவன் வண்டி கறறேனு தள்ளுடா நீ போய் அந்த பக்கம் பட்டாய ஏடா சீக்கிரம் மாமா ஆரத்தி எடுங்க பல பேர் வயித்துறிக்க போணும் पाते अयो सावित्री ओके ना उन्न कुछ अयो अलवाड़ा புள்ள வாங்க பலகாரம் எல்லாம் இருக்கு வாங்க ஐயோ பலகாரம் இல்ல என்ன பண்ணி மேஞ்சிருக்குமே டேய் முடியங்கண்ணா இது என்னது பழம் மச்சான் இது உனக்கு பிடிக்குமாடா ரொம்ப பிடிக்கும் இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும் அதுக்கு என்ன வழி அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான் ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்ல மச்சான் இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி இறைச்சு ஊத்து சொன்னா ஊத்தலாம் और पत् मूट लारी अंदर அட பாத்துங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா நான் ஓடி போய் பாம்ப கப்புனு புடிப்பேன் பாம்ப புடிச்சா என்ன ஆகும் அக்கா உங்கள கட்டி புடிப்பாங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும் கல்யாணம் நடக்கும் கல்யாணானா நீ என்ன அண்ணன் அவன் அட கொக்கால மச்சான் அவடா மச்சான் அவன் மச்சான் வேண்டிட்டே வா சரி ஓஹோ பாம்ப புடிச்சு நீ அவள புடிக்க போறியா
அதுக்கு முதல்ல நான் பாம்ப பிடிக்கணும் பாரு. டேய் உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு, போய் பாம்பாட்டி பாம்ப எடுத்துட்டு சொல்றா. சரி மச்சான் போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயா போன? கொஞ்சம் பொறியா, உனக்கு வேணா இன்னும் பத்து ரூபாய் வாங்கிக்கயா. நான் வெளியில போறேயா, இதை வச்சு நாலு குடும்பம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. இத்துருண்டு பாம்பு வச்சுட்டு பெருசா பண்ண என்ன கொடுத்த 30 ரூபாய் எப்படியா? இது இத்துருண்டு பாம்பாயா? இத்துருண்டு பாம்பா இது பாரியா? யோ 10 ரூபாய் வாங்கிக்கயா. யோ ஒரு பாயா வாங்கிக்கயா. யோ விடியா வேணாயா, விடியா வேணாயா, போயா. கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவில கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன். இது எங்க குறளையத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்ப நான் இப்ப கையால புடிக்க போறேன். ஐயோ நீங்க பாம்ப கையால புடிப்பீங்களா? அம்மா வேண்டாம் தம்பி, பாம்ப கையால புடிச்சீங்கன்னா உயிருக்கே ஆபத்து. அட போயா கண்ணாடி, கிண்டி தெரியுமாயா? கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா? அதுல இத்தோத்தா சோடு ராஜநாகம்யா, அத இந்த தோல்ல நாலு இந்த தோல்ல நாலு தூக்கி போட்டு வித்த காட்டி இருக்கையா? இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? ஆஹை 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 ஹை ஹை கச்சா முஜா கா கை சக்க கோபா. அப்பா அப்பா முஜா மச்சா 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 போடா மச்சா போடா. இவன ஐடியா கொடுத்து கெடுத்து வந்து போடுங்க. ஆபுஜா போடா. என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். ஆபுஜா ஓஹோ வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். மாமா கையாலே பிடிப்பாரு, போங்க. அவர் என்ன கையால பிடிக்கிறது, நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாயை தெச்சிருக்குன்னு சொன்னானுங்க, இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? டேய் லூசு என்ன மச்சா? டேய் என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்ப பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டா மச்சான். அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு. அட இது ஏன்டா முன்னாடியே சொல்ல? நீங்க சொல்ல விட்டீங்க. இப்ப மட்டும் ஏன்டா சொல்றேன், ஒண்ணா கடிச்சிருக்கு பாம்பு, ஒண்ணா ஒண்ணா கடிச்சிருக்கு. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம், நம்மள கடிக்குமா அது? அது கருணாயி அதை கடிச்சிருச்சு. நீ வா. என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு, எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்.